ஹலோ கைஸ் வெல்கம் பேக் அகைன். நான் தான் உங்கள் பிரவீன் விஷ்ணு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ரொம்ப சூடாக இருக்குது. இன்றைக்கி ஏதாவது ஜூஸ் போடலான்னு நினச்சோம். அது சின்னதாக கிடையாது, கொஞ்சம் பெருசாகவே பண்ணிடலான்னு இருக்கோம். நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் நம்ம யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆலில் போட்டுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. சரி, இன்றைக்கி வந்து பாருங்கள், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூணு தர்பூசணி வந்து வாங்கி வச்சுருக்கோம். மூணு வந்து மூணு சைஸு, எல்லாமே சைஸு ரொம்ப நல்லா பெருசு பெருசாக தான் இருக்குது. கிலோ வந்து 28 ரூபா சொன்னாங்க இன்னைக்கு மார்க்கெட்டில். நம்ம வந்து ஒரு மூணு காய் எடுத்திருக்கோம். இந்த வாட்டர் மெலோனை வச்சு இன்றைக்கி நம்ம வந்து ஜூஸ் போட போகிறோம். ஓகே, மூணு வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஜூஸ் போட போகிறோம். மூணுமே நல்ல சைஸாக இருக்குது. ஜூஸ் போடுற வீடியோ பார்க்கலாமா? சரி வாங்க, வீடியோ குள்ள போகலாம். கைஸ், இந்த வாட்டர் மெலன் மூணையும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணிடலாம். அதனால் நமக்கு தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாது. பக்கத்துலேயே தண்ணி வந்துட்டுருக்கு. ஓகே, நம்ம வந்து இப்போ 1 பை 1 மூணு காயையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருவோம். ரெண்டு கத்தி இருக்கு, சிறப்பாக பண்ண போகிறோம். ஓகே, கட் பண்ணியாச்சு. வாவ், செம்மையாக இருக்குல்ல. நம்ம செம்மையாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதே மாதிரி மற்ற ரெண்டையும் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேற ஒரு டைப்பில் செய்ய போகிறோம். வாவ், கலர் நல்ல கலர் கைஸ், பாருங்கள் நல்லா செக்க செவேன் இருக்குது. அப்படியே கலர் பவுடர் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குல்ல, ரெட் பவுடர் போட்ட மாதிரியே இருக்குது, சூப்பராக இருக்குது. அதேமாதிரி அந்த கையும் கட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இது வந்து சின்ன சின்ன பீஸாக இதில் பண்ணி கட் பண்ணி இதிலே வந்து வேறு செட்டப் செய்ய போகிறோம். பக்கமதே எச்சில் ஊறுது. அடிக்கிற வெயிலுக்கு இதெல்லாம் குடிக்காட்டினா நல்லா இருக்காது. இது வந்து நம்ம பசங்கள்லாம் நீ தான் விளையாட வருவாங்க, எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறோம். ரைஸ் குத்தி குத்தி செம்மையா இங்கே பாருங்க, ஓரளவுக்கு ஜூஸ் இதுலேயே ஆயிடுச்சு. தம்பிக்கு வாய் ஊறுது இப்பவுமே. அந்த பக்கம் கோகுல் பாத்தீங்கன்னா வேற செட்டப் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்படியே டிஃப்ரெண்டா எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே கைஸ், நம்ம ஓரளவுக்கு ஜூஸ் பண்ணி வச்சிருக்கோம். இன்னும் அது கொஞ்சம் நக்கணும். அப்ப அதுல சேர்த்து ஊத்திட்டு ஒன்னா வச்சு நச்சு விட்டுறோம். கைஸ், இதை வந்து அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி கட் பண்ணி உள்ளே போட்டுடலாம். கோகுல் அது மாதிரி எல்லாம் ஜூஸ் மாதிரி ஆகட்டும்.
நல்லா இருக்கு கலர். கட்டைய வச்சு கடைங்க பெரிய கத்தில வெட்டிட்டு ரொம்ப டைம் ஆகுது, அது இல்லாமல் பசங்களாம் விளாடணும். எல்லாருமே நாங்கள் எல்லாருமே விளாட்றது தான் ரெடியாக இருக்கோம். அப்போ இது கட் பண்ணி டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் சீக்கிரம் சீக்கிரம் முடிச்சிடலாம். இதுல போடு தட்டில் தட்டில் போடு. ஆமாம் தட்டில் போடு. தண்ணி இறங்க இல்லை அதில் அப்படி ஊற்றிக்கலாம். தட்டில் போடுங்க சக்கே போடு வச்சு அதில் வச்சுக்கலாம். 30 கிராம் ஓகே. அப்போ எவ்வளோ நக்க வேண்டியது வரும், நிறையாவே நக்க வேண்டியது வரும். ஆடியன்ஸ் இருக்கின்றவங்க கலர் சூப்பரா இருக்கு. இதுல பக்கத்துல காட்டு கலர் பாருங்க, அப்படியே கலர் பொடி சேர்த்த மாதிரி செம்ம கலரா இருக்கு. நீ இதில் வந்து நம்ம பாலை உடச்சி ஊற்றிடலாம். உண்ணி பிடிச்ச வைக்கி தெரியுற மாதிரி ஊற்றுறா. ஓகே கைஸ், அடுத்து வந்து மில்க் மேட் வந்து அதை ஒரு ஊற்றிடுவோம். ஐஸ் ஐஸ் கியூப் முதல்ல கொண்டு வந்துட்டோம், அடித்த வெயிலுக்கு எல்லாமே உருகி போச்சு. சரி பரவாயில்ல, ஐஸ் வாட்டர் ஆகிடுச்சு. பாருங்க ஐஸ் அப்படி உள்ள இருக்கட்டும், இன்னும் முடியல. ஐஸ் கொஞ்சம் கூட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அடிக்கிற ஹீட்டுக்கு கரெக்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு மணி நேரம் எடுத்து கொடுத்துருக்கேன்.
காய்ஸ் இதில் வந்து நம்ம வந்து சப்ஜா சேர்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது தமிழில் சப்ஜான்னு சொல்லுவாங்க, மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா கஸ்கஸ்ன்னு பாங்க. இதை அப்படியே எடுத்து மேலே அப்படியே ஊற்றி விட்டுருவோம். ஓகே கைஸ், இது வந்து குடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. நினச்ச மாதிரி தான், வேறு எதுவுமே சேர்க்கல ஜாஸ்தியாக. நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த ஐஸு, அப்புறம் வந்து மில்க்மேடு மில்க்கு இந்த மாதிரி தான் எல்லாம் சேர்த்துருக்கோம். சூப்பராக இருக்கு. நம்ம பசங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், அவங்க குடிக்கிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஓகே, எல்லாமே ரெடி பண்ணி நல்லா செம்மையாக குடிச்சிட்டோம். எல்லோரும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த சூட்டுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாருங்க. எனக்கு இன்னும் குடிச்சே முடியல, ரொம்ப நேரம் நானும் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, இன்றைக்கி வந்து இன்றைக்கி நாள் வந்து நல்லா போயிடுச்சு. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை டாட்டா, பை பை. அவர் சொல்லிட்டாரு. என்ன எப்படி இருக்கு?